வணக்கம், நான் உங்கள் ராம்சே. சித்தர்கள் சித்தி பெற்றவர்கள் சித்தர்கள்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்ட்டு பலரால் நம்பப்பட்டு தான் இருக்குது. இங்கே வந்தவாசி அருகில் வந்தவாசி மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து நிர்வாண சித்தர்ன்ட்டு ஒரு சித்தர் இருக்கார். மேலே பார்த்தீங்கன்னா தவளகிரிநாதர் இருக்கார். அவர் இந்த காலகட்டத்திலே இந்த மலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம வந்து அவரை தேடிட்டு இந்த மலைக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம். அந்த மலை தான் இதுதான் வந்தவாசி மலை. பார்த்தீங்கன்னா வந்தவாசி மலையோட அடிவாரத்தில் இருக்கும். அது இது பார்த்தீங்கன்னா வெண்கொன்ற மலைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செங்கோதையம்மன் ஜீவசமாதி இருக்குது. இந்த அம்மனோட ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்கு பாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வந்தவாசி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து ஒரு கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி வரும். அப்படி ஏறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஆகும். பார்ப்போம், நம்ம ஏறுவோம். வெயிலாக இருக்கும், இங்கே சன்லைட் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடுவோம், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட ஒரு கால் பாகத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அப்படி இந்த சைடு பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ரீ வாழ்மணி சோழர் ஆலயம் இருக்குது. இங்கே இவங்களோட துணை கொண்டு தான் நம்ம இன்னும் மலை ஏற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட ஒரு பாதி மலைக்கிட்ட ஏறிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஏற ஒரு 1/2 hour கிட்ட ஏறிட்டோம்னு பார்த்தோம் ஆயிடுச்சு. எங்களுக்கு பாதி மலை ஏறவே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இங்கே பாதி மலை பார்த்தீங்கன்னா இங்கே மலைத்தேன்லாம் இருக்கும். அங்கே மேலே பாருங்கள், மலைத்தேன்லாம் இருக்குது. இங்கே இது யாரும் தொந்தரவு பண்ணலாம், அது நம்மளை தொந்தரவு பண்ணாது. இங்கே ஒரு சில சொல்கிறாங்க, இங்கே சித்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலை தேனீக்கள் ஆகும். அப்புறம் இங்கே ஒரு சுனம் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா மலை தேனி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாராலையும் போயிட்டு அங்கே போய் அந்த தண்ணியில் போய் கையெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதனா தப்பு தண்டா பண்ணிட்டு அங்கே போய் வச்சிங்கன்னா அந்த தேனியை நம்மளை கொட்டிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம், அதையும் காட்டுறவாங்க. ஃபஸ்ட் நாங்கள் சொன்ன சொன்ன இது தான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தான் அந்த தேனியெலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட ஒரு முக்கால் பகுதிக்கிட்டே இருக்கோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாண சித்தர் கோயிலுக்கு செல்ல வழி போகணும். நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், நம்ம அவரை பார்க்க முடியுமான்னு மட்டும் தெரியல, அது ஒரு சந்தேகமாக இருக்கு. நமக்கு நேரம் நல்லா இருந்தால் பார்ப்போம். வாங்க நெருங்கிட்டோம், போவோம். அவர் பேர் வந்து ராமலிங்க சுவாமி, ஸ்ரீ ராமலிங்க சுவாமி. அவரோட குகைக்கு செல்ல வழி இது உள்ளே தான் போகணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பயமுட்டும் பாதியாக தான் இருக்கும். கொஞ்சம் வரும்போது பார்த்துடணும். பார்த்தீங்கன்னா நீரோட தண்ணி இருக்கிற மாதிரி ஒன்று இடம் இருக்கும். போக போக ரொம்ப ஒரு காடு மாதிரி பார்த்து போகணும். மோஸ்ட்லி ஃபேமிலி வரவங்க இங்கே வர அவாய்ட் பண்ணுங்க. இப்போ
குகை இருக்குது. ஒரு ரெண்டு குகை இருக்குங்க. இங்க இது இது ஒரு குகை, இங்க ஒரு கீழே ஒரு குகை இருக்கு. பட் ஆனால் ஸ்மெல் இங்க தான் வர மாதிரி இருக்கு. சன்லைட் அங்கேருந்து நல்லா வருது, காத்து சின்ன வருது. இங்கே இப்போ தான் யாரும் இருந்திருக்காங்க போல. நம்ம வர சத்தம் கேட்டாங்கன்னா வெளியே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குகைக்கு வந்து மேலே டாப்பில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு கல் செடி இருக்குது, பட் அது கீழே பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் இருக்குது. இங்கே என்ன இது முன்னாடி எதனா இருந்திருக்கா, இங்கே என்ன வருவாங்களா என்னன்ட்டு தெரியல. சரி, நம்ம உள்ளே இருந்த குகை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காட்டு குகை தான். நாங்கள் உள்ளே இருந்து சொன்னால ஒரு குகை அது இங்கே இருப்பாரு. இந்த குகை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லென்த்தாக போயிட்டே இருக்காது. இது எண்டு இருக்கா என்னன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, சுரங்கப்பாத மாதிரி இருக்குது அது குடங்க. இன்னொரு குகை சொல்லல, அது வந்து இந்த குகை தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த குகையிலேருந்து அங்கே உள்ள ஒரு பாதை மாதிரி நிற்கிறது. என்ன போயிட்டு இந்த இடம்லாம் யாருமே இந்த மலையில் வந்து பாருங்க. இங்கே சொன்னேன் மேலே இருக்கார் பாருங்கள், அவர் தான் தவளகிரிநாதர். இன்னமும் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அவர் போய் பார்க்கவே இல்லை. குகை ஒன்று கடலில் ஒரு லென்த்தாக உள்ளே போகுதுன்ட்டு இங்கே பாருங்க. அதோடய என்ட்ரன்ஸ் இது இங்கே இருக்குது, புதுசாக இருக்குங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழி தான் வந்து நம்ம இப்போ நின்றுட்டு இருந்த குகை வந்து அவர் நின்றுட்டு இருக்கல, அதுக்கு அந்த சைடு தான், அது கீழே தான் அந்த குகை. அது வந்து ஒரே வழியாக வருது. இங்கே வந்துட்டு இது இங்கே இருக்கு என்ட்ரன்ஸு, இதிலிருந்து போகுது. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் ஒரு பயன்பாட்டிலே இல்லை. இந்த இடமே எல்லாமே வேறு ஒரு வழி வரும். இங்கே இன்னமும் அந்த ரகசியம் வந்து பதவிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற எல்லா குகையுமே போய் சுற்றிட்டோம். இங்கே நம்ம கண்ணுக்கு அவர் தென்படலை. இப்போ சரி, நம்ம குகையிலேருந்து வெளியே போயிட்டு நல்லா தவளை இருந்தார் போய் தரிசிப்போம். வாங்க போவோம். கிளைமேட்லாம் இங்கே நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டில் சிட்டிலாம் இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்தாலே ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குது. நல்லாவே புத்துணர்ச்சி, அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. அந்த ஏர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் இருந்தது, கொஞ்ச நேரம் இல்லைங்க, ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தீங்கன்னா பாருங்க, பார்த்தீங்கன்னா மலையோட டாப்பு வந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 அடின்னு சொன்னோம், கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குமான்னு தெரியல.
செம்ம வியூ, நல்லா காசு, கிளைமேட் செம்ம வேற லெவலுங்க. சில்லு நல்லா இருக்கு. பார்த்தீங்க இந்த கோயிலில் பாருங்க, கல்வெட்டு இருக்கு பாருங்க. சில எல்லாமே ஃபுல்லாக தமிழ் எழுத்துங்க. இதெல்லாமே ரொம்பவும் பழமையானதாக இருக்குது. இந்த கோயில் இவ்வளோ பார்த்தோம், சில கீழே அந்த இடம்லாம் பார்த்தோம். இப்போ தான் ஒரு பழமையான கோயில், இந்த கல்வெட்டு வச்சு மட்டும்தான் கொஞ்சம் நம்மளால் கணிக்க முடியுது. இந்த கல்வெட்டு எந்த நூற்றாண்டுதுன்னு தெரியல, யாருனா தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் தவளகிரிநாதர் கோயில், அது பாருங்க சார், அந்த விநாயகர் கோயில் பின்னாடி. அதான் நம்ம முடிச்சுட்டு இப்போ இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, நல்லா படிக்கிட்டு இங்கே இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த பாதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. யூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம சித்தர் பார்க்குறதுக்காக வந்தோம், பட் அவரை பார்க்க முடியல. அட்லீஸ்ட் நம்ம தவளகிரிநாதரோட தரிசனமாக கிடச்சிது. இதோட முடியுது வீடியோ. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன என்னென்னு தப்பாக பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ராவலில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் பகுதியில் எதனா ஒரு ரகசியம் இல்லை, இந்த மாதிரி சித்தர்கள் சம்மந்தமான எதனா விஷயம் இருக்குது, நல்ல ஒரு அட்வென்ச்சரான பகுதி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்கள் இடத்த உங்களை சந்திப்பேன். நன்றி.